ஷீட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க. இதுலேயே வந்து செல்லில் தான் இன்சர்ட் பண்ணுங்கள். செல் இன்சர்ட் பண்ணும்போது ரைட் கிளிக் யூஸ் பண்ணி பண்ணிங்க, அப்புறம் இங்கே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எனக்கு காப்பி பண்ணுறதும் அதே மாதிரி தான், பிளாக் பண்ணிட்டீங்க, கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டீங்க, அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு, ஓகே. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணியும் காப்பி பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் சி கொடுத்தும் காப்பி பண்ணலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ண, ரைட் கிளிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்பா. கண்ட்டு, காப்பி, பேஸ்ட்டு, இன்சர்ட்டு, டெலீட்டு, எல்லாமே ஷார்ட், ஈவன் ஷார்ட் கூட இங்கேயே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரைட் கிளிக்கில் யூஸ் ஆகும். அப்போ ஜஸ்ட்டு பிளாக் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுங்க, இல்லை அப்படியே பிளாக் பண்ணி. ரைட் கிளிக் ஒரு சில பசங்களுக்கு வராது, ஒரு சில இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பிளாக் பண்ணிடுவாங்க, ரைட் கிளிக் இங்கே வச்சு பண்ணுவாங்க, கட் ஆகிடும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு கரெக்டாக பிளாக் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரைட் கிளிக்கில் காப்பி அப்படின்னு கொடுக்கலாம், கண்ட்ரோல் சியும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு, ஓகேங்களா, இங்கே மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்கணும். பேஸ்ட் கொடுக்கும்போது இங்கே சைடில் இங்கே வச்சு கொடுக்கக்கூடாது, கரெக்டாக இதுக்கு நேராக கொண்டு வந்து இங்கே வச்சு ரைட் கிளிக்கில் பேஸ்தணும். அப்போ தான் அது கரெக்டாக அதே ஆர்டரில் வரும். சரி, ஓகே, ஃபைன். இப்போது வேறு என்ன சார் பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள் வந்து இந்த பேட்ச்க்கு நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமோட மார்க் ஷீட் நீங்கள் போட்டிங்க. இதே இதுவே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆஃபர்லிக்கு மாற போகிறீங்க அப்படின்னா, அப்போ புதுசாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரும்பியும் டைப் பண்ணி மறுபடியும் நேம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் டைப் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த ஷீட்டில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே என்ன போட்டிருக்குன்னா மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க, இல்லை மிட் டர்ம் எக்ஸாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க, எனக்கு இதுவே வந்து ஒரு காப்பி தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்போவுமே ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ஷீட் இருக்கும். இப்போ வழக்கமாக நம்ம முதல்ல இன்சர்ட் பண்ணது செல்லை பேஸ் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணும். இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஷீட்டையே பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ ஷீட் ஒன்று, ஷீட் டூ, அப்புறம் ஷீட் த்ரீ, மூணு பார்ட் இருக்குது. இப்போ இந்த ஷீட் ஒன், ஷீட் டூ, ஷீட் த்ரீ அப்படின்ற பார்ட்டை தவிர எனக்கு புதுசாக ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் உடனே ஷீட் ஃபோர் வரும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட் ஃபைவ் வரும். இது வந்து ஷீட்டை இன்சர்ட் பண்ணுறது. நமக்கு எவ்வளோ ஷீட் தேவைப்படுதோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிகிட்டே போகலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அடுத்தடுத்த டேர்ம், அடுத்தடுத்த குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாம் அதெல்லாம் மாறிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த ஷீட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். அப்போ அதை கிளிக் பண்ண அங்கே ஆட் ஆகிட்டே போகும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி இன்சர்ட்லேயே போயிட்டு இங்கே என்ன போட்டிருக்கேன், இன்சர்ட் ஷீட்டுன்னு போட்டிருக்கோம். இதை கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு ஷீட்டு இன்சர்ட் ஆகும். நம்ம எங்கே கர்சரை வைக்கிறோமோ அந்த இடத்துல புதுசாக ஒரு ஷீட்டு இன்சர்ட் ஆகும். சரி, ஓகே, இப்போ இன்சர்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த ஷீட்டு வேண்டாம் சார், செவன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா திரும்பியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் டெலீட் கொடுங்க. டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட்டு போயிடும். அங்கேயும் பண்ணலாம், இல்லை இங்கே போய் டெலீட்டில் போயிட்டு டெலீட் ஷீட் கொடுத்தா போயிடும். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், ஷீட் சிக்ஸும் தேவையில்லை. ஸோ ஷீட் சிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன், டெலீட்குள்ளே போகிறேன், டெலீட் ஷீட்குள்ளே போகிறேன். இப்போ ஷீட் சிக்ஸும் போயிடுச்சு. இப்போ 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. இப்போ நான் திரும்பியும் ஷீட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஒன்று இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள், இல்லை இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட் ஷீட் கொடுங்க. எல்லாம் ஒன்று தான், சேம் மெத்தட் தான். இதில் ரைட் கிளிக் பண்ணால் செல்லை பேஸ் பண்ணி தான் வரும், நல்லா கவனிச்சிங்க. இதை பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா செல் பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஷீட்டில் கரெக்டாக வச்சு ரைட் கிளிக் பண்ணும். இங்கே வச்சு பண்ணிங்கன்னா வராது, இங்கே வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். இன்சர்ட்டு, டெலீட்டு, ரீநேமு, மூவ் ஆர் காப்பி எல்லாம் இந்த இடத்துல தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா வரும். ஆல்ரெடி 6, 7 ரெண்டுத்தையும் நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் இன்சர்ட் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்கள், கேட்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும், இந்த ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுக்கணும். இதுவே இப்போ நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே இன்சர்ட் ஷீட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்துடும். அதனால தான் ரைட் கிளிக்கில் பண்ணும்போது அது ஆப்ஷன் கேட்டதுக்கப்புறம் தான் உள்ளே போகும். ஆனால் இங்கே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக வந்துடும். இதை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக வரும். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து இன்சர்ட் ஒர்க் ஷீட்டுக்கு வந்து ஷிஃப்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F11. நீங்கள் எப்போ வேணால் வந்து ஷிஃப்ட்டு F11 கொடுத்தீங்கன்னா ஒரு ஷீட் இன்சர்ட் ஆகிட்டே போகும். இப்போ ஷீட் நம்பர் பாருங்கள், ஷீட் 8 தான் காமிக்கும். முதல்ல 5 இருந்தது, அப்புறம் 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணியாச்சு, இப்போ 8. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஷீட்டில் வரக்கூடிய பார். புதுசாக ஷீட்டை இன்சர்ட் பண்ணியாச்சு, அது சரி, ஓகே. இப்போ ஷீட்டு எல்லாமே ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 தானே போட்டிருக்கு. வேண்டானா ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்றீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வேணால் இன்சர்ட் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் இங்கேயும் பண்ணிக்கலாம், இங்கேயும் பண்ணிக்கலாம். அப்போ செல்ஸ் பண்ணுறதுனால இங்கே தான் பண்ணணும்,
டெலீட் பண்ணுறதுனால இங்கே தான் செல்ஸ் யூஸ் பண்ணணும், ஷீட்டை பண்ணுறதுனால இங்கே தான் பண்ணணும். எல்லாமே இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. அதை தவிர இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக்கில் இங்கேயும் ரைட் கிளிக்கில் செல்லுக்கு யூஸ் பண்ணலாம், இங்கே ஷீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஷீட்டெல்லாம் இன்சர்ட் பண்ணியாச்சு, ஃபைன். இப்போ ஷீட்டை இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வேண்டான்னு டெலீட்டும் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ எல்லாத்துக்கும் ஷீட் ஒன், ஷீட் டூ, ஷீட் த்ரீன்னு தான் நமக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீநேம் பண்ண போகிறேன். எப்படி ரீநேம் பண்ண போகிறோம்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுங்க. அப்போ அந்த ஷீட் ஒன்றது பிளாக் ஆகுதுங்களா, அதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி போடுறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு ஷீட் ஒன்றுன்றிருக்க நேமை வந்து நான் மார்க் ஷீட்டுன்னு சொல்லி போட்டுட்டேன். இப்போ திரும்பி என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த இந்த மார்க் ஷீட்டையே வந்து எனக்கு குவார்டர்லி எக்ஸாமை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஷீட் டூ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மெத்தட். அப்போ இது மாறும்போது பாருங்கள், இந்த அலைன்மெண்ட் எல்லாம் மாறிடுச்சிங்களா. திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சீரியல் நம்பர், அப்புறம் நேமு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அதாவது ஷீட்டை பேரை மாற்றுறதா இருந்தால், எந்த ஷீட்டும் அந்த ஷீட்டை மவுஸில் ஃபாஸ்ட்டாக ரெண்டு கிளிக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மவுஸில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படின்னு கொடுங்க. புரியுதுங்களா? ஒன்று ஃபாஸ்ட்டாக ரெண்டு கிளிக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மவுஸில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும், ஒரு பிளாக் ஆகும். திரும்பி அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பேர் வேணால் மாற்றிக்கலாம். நேமே கொடுக்காமல் என்டர் பண்ணிங்கன்னா வராது, இந்த மாதிரி காமிக்கும், யூ டைப்ட் அண்ட் இன்வேலிட் நேம்னு காமிக்கும். எப்பவுமே வந்து பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுன்னு இருக்கா, அது மீனிங் அது. அப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது நேம் போட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். சரி, ஓகே, இப்போ இந்த அலைன்மெண்ட்லாம் மாறுதே சார், அப்போ என்ன சார் பண்ணலாம்? இப்போ மார்க் ஷீட்டுன்னு இருக்குங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மூவ் ஆர் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை சூஸ் பண்ணுங்கள். இதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்க் ஷீட்னு ஹெட்டிங் போட்டிருக்கு, அப்புறம் மார்க்னு ஒரு நேம் இருக்குது, ஷீட் த்ரீ, ஷீட் ஃபோர், ஷீட் எயிட், ஷீட் ஃபைவ்லாம் போட்டிருக்கு. எனக்கு நான் இதே தான் திரும்பியும் டைப் பண்ண போகிறேன். என்ன டைப் பண்ண போகிறேன்? குவார்டர்லி எக்ஸாமுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே க்ரியேட் அ காப்பி, இதில் எங்கெல்லாம் சார் யூஸ் ஆகும்? ஒன்று மார்க் ஷீட்டு யூஸ் ஆகும், சேல்ரி போடுறீங்களே, சேல்ரி போடும்போது ஜனவரி மந்த்து சேல்ரி போடுவீங்க, அதுக்கப்புறம் திரும்பி அது ஃபிப்ரவரி மந்த்துக்கும் அதே தான் போடுவீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் ஆகுவாங்க, ஒரு சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன்மெண்ட் போயிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஹெட்டிங் வந்து ஜனவரின்னு போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே க்ரியேட் அ காப்பி கொடுத்துட்டு அந்த இதை செலக்ட் பண்ணும். இதை செலக்ட் பண்ணால் ஷீட் ஃபோர் க்ரியேட் ஆகும். நமக்கு தேவை மார்க் ஷீட் தான், புதுசாக ஒரு காப்பி வேணும். கொடுத்துட்டு க்ரியேட் அ காப்பி கொடுத்து ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் அலைன்மெண்ட் மாறிட்டோன்றதுக்காக அதே ஷீட்டே ஒரு காப்பி எடுக்கிறேன். அதுதான் மார்க் ஷீட் கொடுத்துட்டு க்ரியேட் அ காப்பி ஓகே தரேன். என்ன காமிக்குது பாருங்கள், மார்க் ஷீட்டுன்னு தான் வரும், ப்ராக்கெட்டில் டூன்னு வரும். நீங்கள் எவ்வளோ காப்பி எடுத்தாலும் டூ த்ரீ ஃபோர்னு அது பாட்டில் ஆட் ஆகிட்டே போகும். இப்போது அப்போ என்ன சார் பண்ணணும், இது செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, குவார்டர்லின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த நேமை போடுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு குவார்டர்லி அப்படின்னு சொல்லி, குவார்டர்லி ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா, அதில் நீங்கள் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி அலைன் பண்ணி எல்லாம் பண்ணிக்க முடியும். எல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ குவார்டர்லின்றதும் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்பி எனக்கு ஹாஃப்லி தேவைப்படுது, மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் மூவ் ஆர் காப்பி கொடுக்குறேன், குவார்டர்லியை செலக்ட் பண்ணுறேன், க்ரியேட்ட காப்பி கொடுத்து ஓகே தரேன். உடனே குவார்டர்லி மாறிடுச்சிங்களா, திரும்பி இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இதை ஹாஃப்லின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கு பேர் தான் ரீநேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கேயும் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஆஃப் அலி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்க முடியும். இது வந்து ரீநேம் ஆப்ஷனுக்காக கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸலில் அதிகமாக யூஸ் ஆகுறது இதுதான். சரி சார், காப்பி பண்ணியே போடலாமே சார், காப்பி பண்ணி போட்டது தான் என்ன இருக்குது பாருங்கள், உங்களுக்கு அலைன்மெண்ட்லாம் மாறி இருக்கும். அப்போ அந்த அலைன்மெண்ட்லாம் திரும்பி திரும்பி பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இதை அப்படியே ஒரு காப்பி மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ஷீட்டியே இந்த செல் இந்த கண்டென்ட்டை மட்டும் இல்லாமல் அந்த ஷீட்டியே ஃபுல்லாக காப்பி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துட்டே போகலாம், எவ்வளோனா ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த ஷீட்டை கிளிக் பண்ண கிளிக் பண்ண கிளிக் பண்ண அது பாட்டு ஆட் ஆகிட்டே போகும், நம்ம கொடுத்துட்டே போகலாம். சரி, நிறைய ஷீட் ஆட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரால் பார் இருக்குது தெரியல. அப்போ அதுக்கு பதிலாக இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்களே, இந்த இந்த இடத்துல நிறையா இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ண கிளிக் பண்ண ப்ரீவியஸ் ஷீட்லாம் வரும், இதை கிளிக் பண்ண கிளிக் பண்ண நெக்ஸ்ட் ஷீட்லாம் வரும். இப்போ ஷீட் ஃபோர்டீன் காமிக்கிறது மார்க் ஷீட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல குவார்டர்லி ஆஃப்லி மறைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணால் குவார்டர்லி, திரும்பியும் கலெக்ட் பண்ணால் ஆஃப் அலி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்கிறதெல்லாம் காமிக்கும். அதே மாதிரி நிறைய ஷீட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு வரணும்னா தோருக்கு பாருங்கள், இந்த ஆரோவை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு,
இந்த பாஸ் அப்புறம் ப்ளே அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசி. நிறைய ஷீட்ஸ் இருந்தால், இருக்கிறதே மூணு ஷீட்ஸ்னால் கண்டிப்பாக வராது, நிறைய ஷீட்ஸ் இருந்தால் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி பார்த்த ஆப்ஷன்ஸு. என்னென்ன பார்த்தோம்? இன்சர்ட் பார்த்தோம், இன்சர்ட் செல்ஸு, ரோஸு, காலமு, இன்சர்ட் ஷீட்டு. டெலீட்டில் பார்த்தீங்கன்னா டெலிட் செல்ஸு, ரோஸு, காலமு, டெலிட் ஷீட்ஸு. இதை ரைட் கிளிக் மூலிமா கட்டு, காப்பி, பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்டு, டெலிட்டு ரெண்டுமே இங்கேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இன்சர்ட்டு, டெலீட்டு, ரீநேமு, மோர் காப்பி, இந்த நாலு ஆப்ஷன் பார்த்துருக்கோம். இதை மட்டும் நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்சர்ட் பார்த்துருப்பீங்க, டெலீட்டு, அப்புறம் ரீநேம் பார்த்துருப்பீங்க, மூவார் காப்பி. இங்கேயே சம் கலர்ஸ் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். அதில் இருந்து டேப் கலர்ஸ்ன்னு சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ எனக்கு இந்த மார்க் ஷீட் வந்து எல்லாம் ஒரே மாதிரி காமனாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும், கலர்ஸ்லாம் மாற்றிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ டேப் கலர்ஸில் போயிட்டு ரெட்டுன்னு கொடுக்குறேன், இதை சூஸ் பண்ணிக்கலாம். திரும்பியும் ஷீட் 3 இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், டேப் கலர்ஸ் போயிட்டு திரும்பியும் ரெட்டு, திரும்பியும் ஷீட் 8 திரும்பியும் டேப் கலர்ஸ் கொடுத்து திரும்பியும் ரெட், இப்படி கொடுத்துட்டே வரும். இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எந்தெந்த ஷீட்லாம் ஒரே மாதிரி கலர்ஸ் கொடுக்க போகிறோமோ ஷீட் 8 கொடுத்துட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஷீட்னுமோ அந்த ஷீட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த ஷீட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணும். இப்போ ஷீட் 8 கொடுத்துட்டிங்க, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி ஷீட் 11, ஷீட் 12 இது கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒயிட்டாக தெரியும். அது உங்களுக்கு பார்க்கும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா டேப் கலர்ஸில் ரெட்டு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 8, 11, 13. ஆனால் முதல்ல பண்ணும்போது ஒன்றுமே தெரியல, அது வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி தெரியாது. பாருங்கள் ஷீட் 13, 11 பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ஒயிட் கலரில் சேஞ்சாக இருக்கும். அவ்வளோதான், கரெக்டாக நீங்கள் வச்சு ரைட் கிளிக் பண்ணும்போது இங்கே வச்சு பண்ணக்கூடாது. எந்த ஷீட்லையும் அந்த ஷீட்டில் ரைட் கிளிக் பண்ணி டேப் கலர்ஸில் இந்த ரெட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே இப்போ மாறிடும். புரியுதுங்களா? இது வந்து கலர்ஸ் மாற்றுறதுக்காக, உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ ப்ளூ வேணும், திரும்பி இதை செலக்ட் பண்ணுங்கள். வேறு ஷீட்டில் போய் கிளிக் பண்ணும்போது தான் அது என்ன கலர்ஸ் கொடுத்துருக்கும் தெரியும், அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போது இது தவிர வேறு என்ன சார் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஃபார்மேட் போங்க. ஃபார்மேட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கேயும் பாருங்கள் ரீநேம் இருக்குது, மூவ் ஆர் காப்பி இருக்குது, டேப் கலர், இந்த மூணுமே இங்கேயும் இருக்கும். இங்கே ரைட் கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அப்படியே இந்த ஃபார்மேட்லேயும் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ மார்க் ஷீட் இருக்குது, மார்க் ஷீட்டில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபார்மேட்குள்ளே போகிறேன். ஃபார்மேட்டில் பாருங்கள் ரோ ஹைட். ஸோ ரோ ஹைட்டுன்றது என்ன அப்படின்னா, இப்போ கிளிக் பண்ணுங்கள், ஒரு டீஃபால்ட்டாக ரோவோட ஹைட் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 23.25 நம்ம டீஃபால்ட் ஹைட்டு கிடையாது. நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ டீஃபால்ட்டாக ஒரு ஹைட் இருக்கும்னா ஒரு ஷீட்டை புதுசாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா இதில் வர்றது தான் என்ன சொல்லுவாங்கன்னா டீஃபால்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் போங்க, ரோ ஹைட். இப்போ இங்கே ஷீட் பாருங்கள் 1 காமிக்குது. ஏன் 1 காமிக்குதுன்னா நான் 2, 3 டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதை ரீநேம் பண்ணிட்டேன், ஷீட் 1 ஷீட் 2 உங்களுக்கு அந்த மார்க் ஷீட்டு மார்க்குன்னு நான் மாற்றிட்டேன். கரெக்டுங்களா? இங்கே போய் கிளிக் பண்ணுறேன், இப்போ ஷீட் 1 காமிக்குது. இப்போது ஷீட் 1 இங்கே ஏன் வருதுன்னா ஆல்ரெடி ஷீட் 1 நான் ரீநேம் பண்ணதுனால புதுசாக பண்ணும்போது 1 காமிக்கும், திரும்பி நெக்ஸ்ட்டு 2 வரும், அதுக்கப்புறம் 3, 4, 5, 6 ஆல்ரெடி இருந்திருக்கு. நான் எதை டெலீட் பண்ணுறனோ அது திரும்பியும் மறுபடியும் ஆட் ஆகிட்டே வரும். இதுதான் ஷீட் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்துக்க வேண்டியது. இப்போ இங்கே செலக்ட் பண்ணுங்கள், ஃபார்மேட் போங்க, ரோ ஹைட்டுக்கு போங்க. அப்போ ரோ ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 அப்படின்னு சொல்லி காமிக்குது. அப்போ இங்கே மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். என்ன மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 பதிலாக 25 போட்டு என்டர் பண்ணால் அந்த ஒரு பர்டிகுலர் செல்லு மட்டும் அந்த ரோ ஃபுல்லாகவே 25 சேஞ்ச் ஆகிடும். இதுதான் ஃபார்மேட்டில் வரக்கூடிய இந்த ரோ ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட், இதோட மீனிங் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்கள் ரோ ஹைட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேங்க. இது ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க, ஃபார்மேட் போங்க, ரோ ஹைட் போங்க. அதில் இப்போ 15 போடுறேன், என்ன இருக்குது பாருங்கள், அந்த மூணு ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா 50 அப்படின்ற அந்த இதில் சேஞ்ச் ஆகிடும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரோவோட ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹைட்னா உயரம், வித்துனா அகலம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோவோட ஹைட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டோம், அப்புறம் காலமோட வித்து. ஸோ இதில் ரோ ஹைட்டு கீழே அடுத்து என்ன போட்டிருக்கு, ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை சூஸ் பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிக்ஸாக்காக மாற்றி மாற்றி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து ஈக்குவலாக வரணும் அப்படின்னா, அப்போ இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது சிம்பிளாக ஷார்ட்கட்டில் இங்கே நான் முதல் முதல்ல கிளாஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிளாஸில் யூஸ் பண்ணது இப்படியே இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிக்கலாம்.
இதையும் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிளாக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் போயிட்டு ஆட்டோ ஃபிட் ரோ ஐட்டம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும். இதுதான் ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்டோட யூசஸ். அதுக்கு என்ன ஸ்பேஸ் தேவையோ அந்த ஸ்பேஸை அதுவே ஃபாலோ பண்ணி எடுத்துக்கும். அது வந்து ஃபார்மேட்டில் ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இங்கே போய் கிளிக் பண்ணோம், செவனுக்கும் எயிட்டுக்கும் நடுவில் இங்கே வச்சு இங்கே மூவ் பண்ணோம், இங்கேயும் அப்படி மூவ் பண்ணோம், இந்த இடத்துலையும் அப்படி மூவ் பண்ணும். அப்போ இதெல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது. அப்புறம் இந்த ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா பிளாக் பண்ணுறேன். பிளாக் பண்ணிட்டு தான் போகணும். ஃபார்மேட்டில் போயிட்டு ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் கொடுத்தா அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அதை எடுத்துக்கும். சரி, எக்ஸாம்பிள் பாருங்கள். சேம் இதை நான் பிளாக் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன், வேறு ஷீட் போகிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஈக்குவலாக கிடையாது. அப்போது ஃபார்மேட்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ரோ பார்த்த மாதிரியே சேம் காலம். காலம்ன்றது எது, இந்த சைடில் வர்றதெல்லாம் காலம். இப்போ காலம் வித்துன்னு அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக ஆட்டோ ஃபிட் காலம் வித்துன்னு நான் கொடுத்தேன்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸை அதுவே எடுத்துக்கும். இதுதான் வந்து காலம் வித்தோட யூசஸ். ரோவோட வித்துன்றது இதுதான் ரோ, 4, 5, 6, 7, அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அது ரோவோட வித்து. காலம் வித்துன்றது இந்த காலம் சி டி இ எஃப் ஜி இதெல்லாம் வந்து காலமோட வித்துன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபார்மேட்டில் போய்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஷீட்லேருந்து அடுத்த ஷீட் காப் பண்ணி போடும்போது அலைன்மெண்ட் கரெக்டாக வராது. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை மூவ் பண்ணி கொண்டு வரணும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது பட்டன் கரெக்டாக மூவ் ஆகிட்டே வரும். இப்படி தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு ஆட்டோ ஃபிட் காலம் வித்துன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபார்மேட்டில் வரக்கூடிய ஆப்ஷன். ரோவோட ஹைட்டுன்றது எனக்கு ஒரு ரோக்கு தேவையான அந்த ஹைட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு சில நேம் பெருசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபார்மேட்டில் ரோ ஹைட்டில் போயிட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு 15 போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே 50 ஈக்குவல் ஆகிடும். இங்கே மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து மிடில் அலைன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே மிடில் அலைனில் கரெக்டாக வந்துடும். அப்போ அதுக்கு தேவையான ஸ்பேஸை அதுவே எடுத்துக்கும். இல்லை சார் எனக்கு நார்மலாக வந்தால் போதும் சார்னா ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்பி கொண்டு தரும். நீங்கள் என்ன சைஸில் மாற்றிருந்தாலும், என்ன அந்த ஹைட்டு ரோலாம் மாற்றிருந்தாலும் இந்த இது சேஞ்ச் ஆகிடும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரோ ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. காலம் வித்துன்றது இந்த கொடுத்துருக்க அந்த காலம் வைஸா இஎஃப் இதில். இப்போ ஒரு சிலலாம் இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது பாருங்கள், உங்களுக்கு ஜிகேக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸ் தேவை, ஆனால் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்டோம், இவ்வளோ வருது. இப்போ சோஷியல் சயின்ஸுக்கு இவ்வளோ தேவைப்படுது, சயின்ஸுக்கு இவ்வளோ தேவைப்படுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இங்கே ஃபார்மேட்டில் போயிட்டு ஆட்டோ ஃபிட் காலம் வித்துன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸ் மாறிடுச்சு. இப்போ இது எதுக்கு நான் இந்த இடத்துல சோஷியல் சயின்ஸ் வந்து ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா, காரணம் வந்து எனக்கு மேலேயும் கீழே வந்தால் போதும், வந்திருக்குங்களா. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ரோ ஹைட்டு, ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்டு, காலம் வித்து, அப்புறம் ஆட்டோ ஃபிட் காலம் வித்து, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரி, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஹைடு ஹன்ஹைடு. ஹைடுன்றது என்னென்ன, மறைக்கிறது. நம்ம என்ன பண்ணாலும் சரி மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இது எனக்கு இந்த வேணாம், இந்த ஷீட்டே எனக்கு வேண்டாம், இந்த செல்லே வேண்டாம்னா அது ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் போயிட்டு ஹைட்டில் போயிட்டு ஹைட் ரோஸ் இல்லை ஹைட் காலம்ஸ் கொடுத்துருங்க. என்ன ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா. சரி, இப்போ ஏ பி வந்திருக்கு. அண்டோ கொடுத்தா திரும்பியும் வந்துடும். நான் ஃபார்மேட்டில் போயிட்டு ஹைட்னு கொடுக்குறேன், ஹைட் அன்ஹைட் கொடுக்குறேன், ஹைட் ரோஸோ இல்லை ஹைட் காலம்ஸோ கொடுக்குறேன். ஹைட் ரோஸ் கொடுத்தேன், ரோ ஹைட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே கீழே பாருங்கள் 3, 12 தான் இருக்குது. 3க்கு அப்புறம் 12 தான் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, திரும்பியும் ஃபார்மேட்டில் போயிட்டு மறுபடியும் ஹைட் அண்ட் அன்ஹைட்டில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்ஹைட் ரோஸுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ரோஸும் திரும்பி வரும். ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு ஹைடு அன்ஹைட்டில் போய் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் சார். இப்போ எனக்கு இந்த ஷீட்டே தெரியக்கூடாது சார். இப்போ நான் ஒரு மார்க் ஷீட் நான் போட்டிருக்கேன், ரொம்ப முக்கியமான மார்க் ஷீட்டு, யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னும் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ மார்க் ஷீட்டுன்னு இருக்குது. நார்மலாக ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 ஹைட் பண்ணவே கூடாது. ஏன்னா டீஃபால்ட்டாகவே எக்ஸல்குள்ளே போனீங்கனாலே ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 தான் இருக்கும் எப்பவுமே. அப்போ அது எக்காக இருந்துக்கொண்டா ஹைட் பண்ணவே கூடாது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம புதுசாக ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் மார்க் ஷீட்டை என்டர் பண்ணி நேமை கொடுத்து வச்சிடணும். கொடுத்து வச்சுட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ஹைட் அண்ட் அன்ஹைட்டில் போயிட்டு ஹைட் ஷீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ மார்க் ஷீட்டுன்றதே காணும் பாருங்கள். ஸோ முக்கியமான டேட்டாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஃபைல் நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரீநேம் பண்ணிவிட்டு அதை ஏதாவது நேம் போட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட்டில் போயிட்டு ஹைட்டில் அன்ஹைட்டில் போயிட்டு கொடுத்துக்கலாம், ஹைட் ஷீட்டும் கொடுக்கலாம். சரி, இப்போ ஹைட் கொடுத்தோடனே திரும்பி எப்படி சார் நமக்கே தெரியும், இப்போது ஹைட் பண்ணியாச்சு, நமக்கு மட்டும்தான் தெரியும் அது ஹைட்டில் இருக்கிறது.
புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது என்னென்ன ஷீட்டில் மறைஞ்சிருக்குன்னு யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுவே இப்போ ஷீட் ஒன், ஷீட் டூ, ஷீட் த்ரீ இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணிங்கன்னா யார் வந்து உள்ளே போய் பார்த்தாலும் ஷீட் ஒன்னே இல்லை, ஷீட் டூ இல்லை, அப்போ ஏதோ மறைச்சி வச்சுருக்காங்க தெரிஞ்சுப்பாங்க. அதில் தான் எப்பவுமே வந்து நேம் கொடுத்து மறைச்சிட்டு, இப்போ திரும்பி நமக்கே தேவைன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஹன்னைட்குள்ளே போகலாம், இல்லை ஃபார்மேட்லேயே போயிட்டு அதில் ஹைட்டில் ஹன்னைட்டில் கீழே ஹன்னைட் ஷீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த அந்த மார்க் ஷீட்க்கு இருக்குங்களா, ஓகே கொடுங்க, வந்திருக்குங்களா. ஸோ இதுதான் வந்து ஹைட்டோட, இது எல்லாமே ஃபார்மேட்டில் இருக்கிற ஆப்ஷன். ரோ ஹைட்டு, ஆட்டோ ஃபிட்டு, காலம் வித்து, ஆட்டோ ஃபிட் காலம் வித்து, டீஃபால்ட்டு, ஹைட் அன்ஹைடு, இது ரீநேம் எல்லாமே இதில் இருக்கிற ஆப்ஷன். அதை தான் இங்கே ஷார்ட்கட்டில் ரைட் கிளிக்கில் பண்ணுறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.